ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனல் ஓரம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்டுத்தரையில் தான் இருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, எங்கள் மாட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பால் கறந்து அதை காய வச்சு வரை ஊற்றி தயிராக்கி அதிலிருந்து எப்படி மோர் வெண்ணெய் நெய் எடுக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, இது வந்து மதிய டைம் அப்படிங்கிறனால மாட்டுக்கு வந்து தண்ணி காட்டணும். அதனால் இங்கே இருக்க தாலியில் எல்லா தாலிக்கும் வந்து தண்ணி நிரப்பிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்பயுமே ரெண்டு நேரம் மாடுங்களுக்கு வந்து தண்ணி காட்டுவோம். காலையிலையும் மதிய டைம் இந்த ரெண்டு வேளை நாங்கள் தண்ணி காட்டுவோம். அப்படி தண்ணி காட்டுறப்ப பார்த்திங்கன்னா கம்பு மாவு, சோள மாவு, தவிடு, புண்ணாக்கு இது எல்லாமே கலந்து மாட்டுக்கு கொடுப்போம். இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டப்பா வந்து போட்டு மாட்டு தாளியில் வந்து தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மாடு வந்து நல்லா குடிக்கும். ஒவ்வொரு மாடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கலந்து வச்சா குடிக்காது. அந்த மாதிரி மாடுங்களுக்கு வந்து வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் காட்டுவோம். இதெல்லாம் கலந்து குடிக்க வச்சோம்னா மாடு வந்து நல்லா பால் வந்து நிறையா இருக்கும். நாங்கள் சிந்து மாட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் செய்கிற வேஸ்டானதெல்லாம், அதாவது சாதம், குழம்பு, இது மாதிரி வேஸ்டானதெல்லாமே நாங்கள் கொண்டு வந்து சிந்து மாட்டுக்கு வந்து போடுவோம். ஆனால் நாங்கள் நாட்டு மாட்டுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே வந்து நாங்கள் போடவே மாட்டோம். நாங்கள் எச்ச பண்ணது எதுவுமே நாட்டு மாட்டுக்கு போட மாட்டோம். அது இல்லாமல் அதுக்குன்னு ஒரு தனியாக தாளி வச்சுருக்கோம், அது மட்டும்தான் வந்து நாட்டு மாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாட்டு மாடு வந்து எச்ச பண்ணது எதுவுமே வந்து குடிக்காது. அதுக்கு கம்பு மாவு, சோள மாவு மட்டும் கலந்து வச்சு நாட்டு மாட்டுக்கு வந்து எப்பயுமே நாங்கள் தண்ணி காட்டுவோம். மாடுங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டின பிறகு இது மாதிரி மாட்டை எல்லா மாட்டையுமே நாங்கள் தண்ணி ஊற்றி கழுவி விடுவோம். இது வெயில் டைம் அப்படிங்கிறனால தண்ணி ஊற்றி விட்டால் மாடுங்களுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பால் கறக்கிறப்ப பால் வந்து சூடாக வராது. நாங்கள் மார்னிங்கே மாட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே மரத்தடியில் வந்து கட்டிடுவோம். ஏன்னா உள்ளே வந்து மரம்லாம் எதுவும் இல்லாதனால வெயில் வந்து ரொம்ப அடிக்கும். அதனால் மாட்டையெல்லாம் வெளியே வந்து கட்டிடுவோம். இப்போ தான் எருமைக்கு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி கழுவி விடுறோம். நாங்கள் எருமை மாடு, சிந்து மாடு, அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு மாடு இது எல்லாமே வச்சுருக்கோம். இது மாதிரி மாடெல்லாம் நல்லா கழுவுன பிறகு வெளியே கொண்டுட்டு போய் கட்ட மாட்டோம். இனிமேட்டு வந்து ஈவினிங் டைம் ஆகிறனால உள்ளேயே வந்து கட்டிடுவோம். உள்ளே வந்து இனிமேல் நிழல் வந்துடும். அதனால் உள்ளேயே கட்டிடுவோம். நாங்கள் ஆட்டுக்குட்டி கூட நாங்கள் உள்ளே கட்ட மாட்டோம். காலையில் கொண்டு போய் அதையுமே ஏதாவது ஒரு தோப்பில் அப்படி இல்லைன்னா மரத்தடியில் வந்து கட்டிட்டு வந்துடுவோம். புல் இருக்கிற பக்கமாக எப்பயுமே எங்கள் கட்டுத்தரை வந்து நாங்கள் இது மாதிரி நீட்டாக தான் வச்சுருப்போம். சாணி போட்டாலும் சரி, ஏதாவது கூலம் ஏதாவது இருந்தாலுமே நாங்கள் உடனுக்குடனே அப்பயே வந்து சுத்தம் பண்ணிடுவோம். நாங்கள் மாடு கட்டுற பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் அந்த செட்டுக்கடியில் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. சாணியும் கூலமும் எடுக்கணும், அது மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே கோழி கூண்டு இருக்குது. ஈவினிங் டைம் ஆனால் கோழியெல்லாம் மோஸ்ட்லி இங்கே தான் வந்து அணையும். அப்படி இல்லைன்னா அந்த செட்டு மேலேயே வந்து உட்காந்துக்கும். இப்போது நாங்கள் வந்து அந்த முதல் தாளியில் மட்டும் தண்ணி வந்து நிறையா ஊற்றி வச்சுட்டு போவோம். ஏன்னா சிந்து மாடு வந்து தண்ணி அதிகமாக குடிக்கும். நைட் டைமில் அந்த தாலி பக்கத்துலேயே கட்டிட்டு போயிட்டோம்னா நைட்டு வந்து தீனி சாப்பிட்டு தண்ணியும் குடிச்சிக்கும். மற்ற மாடெல்லாம் வந்து தண்ணி அந்தளவுக்கு வந்து அதிகமாக குடிக்காது. இப்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. பால்கார் வந்து பால் பீச்சுறதுக்கு வந்துட்டார். எப்பயுமே 3:30 இல்லைனா 4:00 வந்து பால்கார் வந்து பால் பீச்சிட்டு பால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். அதே மாதிரி மார்னிங்கும் வந்து பால் வந்து பீச்சு வந்துடுவார். பால்காரர் வராதப்ப எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பால் பீச்சிக்குவாங்க. பால்காரர்கிட்ட ஊற்றுற அமௌண்ட்டை விட சொசைட்டியில் ஊற்றுனா அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். இருந்தாலும் நாங்கள் வந்து பால்காரர்கிட்ட வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பால்காரர்கிட்டையே ஊற்றிட்டுருக்கனால நாங்கள் வந்து இப்போவும் அவர்கிட்டயே தான் நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம். எருமை பால் வந்து 1 லிட்டர் 38 ரூபாய்க்கு தர்றாங்க. மாட்டுப்பால் வந்து 22 ரூபாய்க்கு தர்றாங்க. இதே வந்து வெளியிலெல்லாம் மாட்டுப்பால் ஊற்றுனோன்னா 40 ரூபா முடிய கூட வாங்குகிறாங்க. நாங்கள் வந்து ஆனால் 22 ரூபாய்க்கு தான் ஊற்றுறோம். வர்ற அமௌண்ட் வந்து மாட்டுக்கு தீவனம், புண்ணாக்கு, கம்பு மாவு, சோள மாவு இதெல்லாம் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட சரியாக போயிடும். மாடு வச்சுருக்கனால நாங்கள் சுத்தமான வந்து எந்த கலப்படமும் இல்லாத பால் வந்து குடிக்கிறோம். அது மட்டும்தான் மிச்சம். இதில் வந்து நம்ம பெருசாக வந்து எதுவுமே மீதி பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து கடைக்கு பால் கொண்டுட்டு போவாங்க, அப்புறம் வீடு வீடாக கொண்டுட்டு போய் ஊற்றுவாங்க. அது மாதிரி பால் வந்து ஊற்றுனோன்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து மீதி பண்ணலாம். எங்களுக்கு அந்த மாதிரி டைம் வந்து செட் ஆகாதனால எங்களால் அப்படி கொண்டுட்டு போக முடியல. அதனால தான் நாங்கள் பால்காரர்கிட்டையே மோஸ்ட்லி வந்து ஊற்றுறதுக்கு காரணம் அதுதான். அவ்வளோதான், பால்காரர் வந்து பால் பீச்சி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி குடிக்கிறதுக்காக கொஞ்சம் மீதி விட்டுருப்பாங்க. போய் கண்ணுக்குட்டி வந்து அவுத்து விட்டுட்டோம்னா வந்து கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சிரும்.
இதே மாதிரி தான் அந்த சைடு எரும மாடு பால் பீச்சியாச்சு. எரும மாட்டு கண்ணுக்குட்டியும் பாருங்கள் வந்து பால் குடிக்குது. பால்காரருக்கு பால் ஊற்றின பிறகு ஒரு நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மாதம் அப்படின்னா 2 மாதம் வந்து விட்டு அதுக்கப்புறம் போய் அமௌண்ட் வாங்கிக்குவோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் பல்காக அமௌண்ட் கிடைக்கும். அதனால தான் இப்போது பால்காரரும் கிளம்பிட்டார். கண்ணுக்குட்டியும் வந்து எல்லாம் ஊட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பீச்சின குண்டா அது எல்லாத்தையுமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நாங்கள் இங்கே இருக்க அந்த தொட்டி மேலே வந்து கமுத்தி வச்சுட்டு போயிடுவோம். இதுதான் வந்து 1 லிட்டர் படி. இதில் தான் வந்து பால்காரர் வந்து அளந்தூத்தி வாங்கிட்டு போவார். அவருக்கு கொண்டுட்டு வர படியில் வந்து நாங்கள் பால் வந்து ஊற்ற மாட்டோம். நாங்கள் வீட்டில் வச்சுருக்க படியில் தான் வந்து பால் அளந்து ஊற்றுவோம். வீட்டுக்கும் வந்து தனியாக பால் வந்து ஊற்றி வச்சாச்சு. இப்போது வீட்டுக்கு கிளம்புற சமயத்தில் மாட்டுக்கு வந்து தீனியெல்லாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். நைட்டு வந்து எங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்து கட்டுத்தரையில் வந்து படுத்துக்குவாங்க, அப்பா அப்படி இல்லைன்னா சித்தப்பா, அவங்க வந்து நைட் வந்து தீனியெல்லாம் போட்டுருவாங்க. இப்போது வீட்டுக்கு கொண்டுட்டு வந்த பாலை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வடிச்சுக்குவோம். ஏன்னா மாட்டில் இருக்க அந்த முடியெல்லாம் வந்து பாலில் உளுந்திருக்கும். அதனால் நாங்கள் எப்பயுமே வடித்து தான் வந்து காய வைப்போம். பால் வந்து காய வச்ச பிறகு குட்டி குடித்தது போக, அப்புறம் நாங்களாம் டீ வச்சு குடித்தது போக மீதி இருக்க பாலை உறை ஊற்றி வச்சுருவோம். அதே மாதிரி அன்னைக்கு மார்னிங் பாலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் மீதி இருக்க பாலை உறை ஊற்றி வச்சுருவோம். இந்த 2 நேரத்து பாலையும் சேர்த்து அடுத்த நாள் வந்து மோர் வந்து சிலுப்பி எடுத்துக்குவோம். தயிர் வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், அப்போ தான் மோர் சிலுப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தயிர் வந்து இவ்வளோ தண்ணியாட்ட இருக்குன்னு நினைக்க வேண்டாம். மோர் சிலுப்புறதுக்காக நான் தான் கொஞ்சம் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி வச்சேன். அப்போ தான் வந்து மோர் சிலுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி மிஷின் தான் மோர் சிலுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மத்தில் தான் வந்து கடைஞ்சி வெண்ணெய் வந்து தனியாக எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலில் ஊற்றி சிலுப்பிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஷின் வந்து வாங்கிட்டோம். இந்த மிஷின் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1500 ரூபா. இந்த மிஷின் வாங்கினதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள் பாட்டுக்கு மோர் சிலுப்புறதுக்கு வச்சுட்டு நாங்கள் வேறு வேலை கூட பார்த்துட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து லைட்டாக வந்து உருண்டு வந்துடுச்சு. இன்னும் 2 ஆர் 3 மினிட்ஸ் வந்து நல்லா போட்டு விட்டேன்னா நல்லா உருண்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் வந்து நல்லா உருண்டு வந்துடுச்சு. இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சோம்னா இன்னும் வெண்ணெய் வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே அப்படி தான் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் வச்சுருந்தோம், வெண்ணெய் நல்லா உருண்டு வந்துருச்சு. எப்பயுமே நம்ம மோர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறப்ப கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. அப்போ தான் வந்து மோர்லேருந்து வெண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். இப்படியே வச்சோம்னா சீக்கிரமாக வெண்ணெய் வந்து கெட்டு போயிடும். அதுவும் இல்லாமல் மோர் வாசம் வந்து அடிக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நல்லா ஃபஸ்ட்டு வெண்ணெயை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி தான் வெண்ணெய் வந்து உருக்கணும், அதனால தான் கம்மியாக இருக்குது. வாரத்தில் எப்பயுமே நாங்கள் 1 டைம் வந்து வெண்ணெய் வந்து உருக்கிடுவோம். ஏன்னா வாரத்தில் அந்த 1 டப்பா வந்து ஃபில் ஆயிரும். எங்கள் குட்டீஸெல்லாம் விரும்பி சாப்பிட்றதுனால வாரம் வாரம் நாங்கள் வந்து உருக்கிடுவோம். வெண்ணெய் வந்து எடுத்ததுக்கப்புறம் மோரை வந்து இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடித்து எடுத்துக்குவோம். அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து மோரை வந்து நாங்கள் நல்லா வடித்து எடுத்துக்குவோம். இப்போது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக 2 நாளுத்து வெண்ணெய் வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் உருக்கி காமிக்கிறேன். எங்கள் பாட்டி தான் இன்றைக்கி வந்து வெண்ணெய் வந்து உருக்க போகிறாங்க. எங்கள் வீட்டில் எப்பயுமே நெய் அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நெய் வந்து எடுத்துகிட்டு போவோம். எங்கள் வீட்டில் டெய்லியுமே கோயிலுக்கு போவாங்க. டெய்லியுமே வந்து எங்கள் பாட்டி வந்து நெய் வந்து ஊற்றி கொடுத்து விடுவாங்க கோயிலுக்கு. நாங்கள் இதுவரைக்கும் பால், வெண்ணெய், மோர், தயிர் எதுவுமே வந்து கடையில் வாங்கினதே இல்லை. எல்லாமே வந்து எங்கள் வீட்லேயே இருக்கும். கடையில் வாங்குறதும் எங்களுக்கு வந்து பிடிக்காது. அதேமாரி எங்கள் பாட்டி வந்து நெய் வந்து உருக்குறப்ப லாஸ்ட்டாக முருங்கைக்கீரை வந்து போட்டு வெண்ணெய் வந்து உருக்குவாங்க. ஆனால் வந்து எங்கள் பாட்டி அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா எங்கள் பாட்டிக்கு முருங்கைக்கீரை போட்டு அந்த உருக்கிறது வந்து பிடிக்காது. அதனால எப்பயுமே ப்ளைனாக வந்து நெய் வந்து உருக்கி வைப்பாங்க. அவ்வளோதான், நெய் வந்து உருக்கியாச்சு. இதை வந்து நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு
பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்லி டவுனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பால் கறந்து சாப்பிட்ணும்னு ஆசை இருக்கிறவங்களாம் கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.